वेलकम टू इंस्टेंट रेसिपीज तमिल எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இப்போ நம்ம ஸ்பானிஷ் ஆம்லேட் ரெசிபி பாப்போம் ஸ்பானிஷ் ஆம்லேட் ரெசிபி இது எப்படி செய்யணும் அப்படிங்கறத நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு pan வச்சிருக்கேன் கொஞ்சமா oil விட்டுக்குறோம் அந்த oil வந்து எல்லா இடத்தலயே நல்லா ஸ்ப்ரெட் ஆக்கிரணும் நீங்க உங்க வீட்ல உள்ள எந்த பவுல்னால நீங்க எடுத்துக்கோங்க அந்த பவுல் கணக்கு அளவு எடுத்துக்கோங்க இதல நான் வந்து முக்கா பவுல் வந்து உருளைக்கிழங்கு தோலி எடுத்துட்டு சீ கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி பொடிஸ் பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அத வந்து இதல சேர்த்துருவோம் இத லைட்டா கொஞ்சம் வதங்கட்டும் இதுக்கு மட்டும் தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்குறோம் இது வந்து ஸ்பானிஷ் ஆம்லேட் இது ஸ்பானிஷ் சீஸ் ஆம்லேட் சூப்பரா இருக்கும் இது இப்போ இது கொஞ்ச நேரம் வேகட்டும் स्लोवा वो अड़प सिमल वो अब मूड़ कुछ नेर वेगट उ किंडी उठको इंब उ कुछ वंद नम्बर एं बउल अलवेमो बउल व पाती मुकाल बउल वंगयम पड़ीसा कट पड़ी एड़ वे सेतर इधर मॉर्निंग ब्रेकफास्ट ना मॉर्निंग फुलफिलान और ब्रेकफास्ट ईवनिंग स्नैक्सा उ कुकल सूपर इंगय कुछ ना वतंग और हेल्तान और स्नैक्स हेल्तान ब्रेकफास्टूँ नहीं लंच पाक्सकू नहीं कुटकल से कुछ नेर अब नम्ब मूड़ वो कुछ नेर उलगे वंदिरचान चक पड़ो उ वंदिरची उन्हें पाता उंदिरची इंब तटल मतिकव अफ़ तटल मतिकव இப்போ வந்து இந்த பவுல்ல மூணு முட்டை இந்த பவுல்ல மூணு முட்டை உடைச்சு ஊத்தி இருக்கேன் தேவையான அளவு உப்பு இதலயும் தேவையான அளவு உப்பு மிளகு தூள் ஒரு ஸ்பூன் இதலயும் மிளகு தூள் ஒரு ஸ்பூன் கொஞ்சமா கொத்தமல்லி இதலயும் கொஞ்சமா கொத்தமல்லி இப்போ இந்த உருளைக்கிழங்கையும் இந்த வெங்காயத்தையும் இதல கொஞ்சம் நல்ல சம அளவு பாதியா பிரிச்சுக்குறோம் பாதியா பிரிச்சுக்குறோம் இதல கொஞ்சம் அதல கொஞ்சம் இப்போ இந்த இந்த பாதியை வந்து இந்த பவுல்ல ஆட் பண்ணிக்கிறோம் நீங்க இதல கேரட் இருந்தா துருவி போடுங்க என்கிட்ட கேரட் இப்ப இல்ல அதனால நான் வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் போடுறேன் கேரட் போட்டால் நல்லா இருக்கும் இத ரெண்டையும் நல்லா நம்ம அடிச்சுக்குறோம் இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி உப்பு மிளகு எல்லாமே நல்லா கலந்துறணும் இதலயும் நல்லா கலந்து வச்சுக்கோங்க ரெண்டுலயே நம்ம கலந்து வச்சிட்டோம் இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிடுவோம் கொஞ்சமா oil விட்டுக்குறோம் அது எல்லா இடத்தலயே நல்லா ஸ்ப்ரெட் ஆக்கிக்கோங்க அந்த oil அடுப்பு சிம் பண்ணிருங்க इतना नम्बर ऊतीव अड़प ना सिम पड़ें
அடுப்ப நல்லா சிம் பண்ணிருங்க இப்போ நம்ம மேலே நான் சீஸ் துருவி வச்சிருக்கேன் இத நம்ம இப்ப சேர்த்துக்குறோம் இப்போ நம்ம அடுத்த முட்டை அடிச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா அது அப்படியே இது மேல ஊத்திறோம் இதை அப்படியே ஒரு மூடிடுவோம் 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் 10 நிமிஷம் கழிச்சு பாப்போம் அடுப்பு வந்து சிம்ல தான் இருக்கணும் 10 நிமிஷம் அது வேகட்டும் இப்போ நம்ம ஓபன் பண்ணி பாப்போம் இப்போ இந்த மாதிரி இருக்குது பின்னாடி வெந்திருச்சு இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படினா இந்த தட்டை அப்படியே போட்டு தட்டல வந்து நான் ஆயில் தடவி வச்சிருக்கேன் இந்த தட்டை அப்படியே போட்றணும் போட்டுட்டு தட்டல அப்படியே போட்டுட்டேன் இது அப்படியே இதல போடணும் நம்ம எடுத்துட்டு அப்படியே திருப்பி போட்டுறோம் 10 நிமிஷம் இருக்கட்டும் 10 நிமிஷம் இருந்ததோட பாப்போம் திருப்பியும் போட்டோம் நம்ம திருப்பி போட்டுட்டு இப்போ நம்ம 10 நிமிஷம் ஆயிருச்சு ஃபர்ஸ்ட் திருப்பி ஃபர்ஸ்ட் இருக்கும்போது 10 நிமிஷம் இருக்கணும் அப்புறம் திருப்பி போட்டு 10 நிமிஷம் இருக்கணும் இப்போ 10 நிமிஷம் நமக்கு முடிஞ்சிருச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ ஓபன் பண்ணி பாப்போம் 10 நிமிஷம் கரெக்ட்டா கணக்கு வச்சுக்கோங்க சூப்பரா இருக்கு பாத்தீங்களா இத இப்போ அப்படியே நம்ம தட்டல கவுதிக்குறோம் நமக்கு இப்ப ஸ்பானிஷ் ஆம்லேட் ரெடி ஆயிருச்சு சூப்பரா இருக்கு பாருங்க இப்ப பாருங்க நம்ம கட் பண்ணிடுவோம் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க இது மாதிரி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு உங்க குழந்தைகளுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸா செஞ்சு கொடுங்க இது ஒரு ஹெல்தியான ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்